ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாத்தி ஆன்லைன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நியூ எஜுகேஷனல் பாலிசி 2020, அதாவது தேசிய புதிய கல்விக் கொள்கை 2020, அதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ப கல்விக் கொள்கை வந்து டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் 30 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இதுக்காக ISROவோட முன்னாள் லீடர் கஸ்தூரி ரங்கனோட தலைமையில் மத்திய அரசு ஒரு குழுவை அமைச்சிருந்தாங்க. 2017 இந்த குழுவை அமைச்சாங்க. ஸோ இது வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை வந்து கடந்த 2019 ஜூன் 1 தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணாங்க. ஸோ இந்த வரைவு திட்டத்துக்கான கருத்து கேட்பு வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து நடந்துச்சு. ஸோ June 30 வரை அதோட கருத்து கேட்பு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா எகெயின் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி July 1 வரைக்கும் கொண்டு போனாங்க. ஸோ இதில் இடம்பெற்றிருக்கிற நிறைய அம்சங்களுக்கு வந்து தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து எதிர்ப்பும் வந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து சேஞ்ச் பண்ணி புதிய கல்விக் கொள்கை வரைவு திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து ரீசெண்டாக இன்டர்நெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து மத்திய அமைச்சரவை வந்து இதுக்கு ஒப்புரவும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வகையில் வந்து நம்ம இதோட சில இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட்டான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, அதே மாதிரி நமக்கு என்னென்ன பாதகமான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது தேசிய கல்விக் கொள்கை, அதாவது நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கொள்கையோட பேர் தான் தேசிய கல்விக் கொள்கை. ஸோ இதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அதுக்கப்புறமா தொழிற்கல்வி, முதியோர் கல்வி இந்த மாதிரி எல்லாமே அடங்கும். ஸோ அதோட வழிகாட்டுதல் தொடர்பான நெறிமுறைகளும் இதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கல்விக் கொள்கை வந்து எப்போ வெளியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட முதல் தேசிய கல்விக் கொள்கை வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 1968 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி வந்து 1986 வந்து அவங்களோட சன் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதும் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதில் நடைமுறையில் இருக்கு. அதுக்கப்புறமா 1992 வந்து நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இதில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு அதே தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போது அந்த NEP 2019 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அவரோட ஆட்சி தலைமைக்கு வந்ததும், ஸோ இப்போ மாறி வர்ற சூழ்நிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம எஜுகேஷனல் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், வேர்ல்டில் உள்ள மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஈக்குவலாக நம்மளும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ 2017 வந்து இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் தான் இதுக்கு ஒரு குழு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த குழுவில் வந்து அல்ஃபோன்ஸ் நந்தனம், ராம்சங்கர் குரில், MK ஸ்ரீதர், TV கட்டிமணி, மசர் ஆசிஃப், கிஷன் மோகன் திரிபுராதி, மஞ்சுள் பார்கவா, வசுதா காமத் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து 2019 வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் www.mhrt.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இது வந்து மனிதவள மேம்பாட்டுத் துறையோட வெப்சைட். இப்போது நம்ம இந்த NEP 2020 சேலின் ஃபீச்சர்ஸ், அதாவது சிறப்பம்சங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 25 பாயிண்ட்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். முதலாவது 10+2 போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இதோட ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா புது ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா 5+3+3+4, அதாவது up to 5 வந்து ப்ரீ ஸ்கூல், 6-8 வந்து மிடில் ஸ்கூல் அதாவது நடுநிலை பள்ளி, 8-11 வந்து ஹை ஸ்கூல் உயர்கல்வி, அதுக்கப்புறமா 12th கிராஜுவேஷன் வரைக்கும் உங்களுக்கு உயர்கல்வி என பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு டிகிரியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து 4 இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக.
சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷனல் கோர்சஸ் வந்து அதாவது தொழில் கல்வி வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி எயித்தில் இருந்து லெவன்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலெக்டிவ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்க அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் கிராஜுவேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கோர்ஸில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது, அதாவது மேஜர் இன்னொன்று மைனர். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மேஜராக வந்து ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ வந்து படிச்சுப்பாங்க, அவங்களுக்கு மைனராக ஏதாவது தேவை அப்படின்னு அவங்க திங்க் பண்ணாங்கன்னா மியூசிக் இல்லை ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக படிச்சுக்கலாம். இதுதான் வந்து மேஜர் அண்ட் மைனர். ஸோ இப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஜிசி ஏஐசிடி இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஹையர் எஜுகேஷனும் உயர்கல்வி இது எல்லாமே வந்து ஒரே ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே வந்துடும், அதாவது யூஜிசி ஏஐசிடி அந்த ரெண்டுமே வந்து ஒன்றாக போகுது. எல்லா யூனிவர்சிட்டி அதாவது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது தொழிற்கல்விகளோட யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான கிரேடிங் சிஸ்டம், அதே மாதிரி ரூல்ஸும் வந்து எல்லாத்துக்குமே காமனாக தான் வரப்போகுது. கல்வியோட தரம் வந்து டீச்சர்ஸோட கையில் தான் இருக்குது, அதனால் டீச்சர்ஸோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு புதுசான டீச்சர் ட்ரைனிங் போர்டு வந்து செட்டப் பண்ணி நாடு முழுவதும் அதுக்கு ஒரே மாதிரியான ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து மாநிலங்கள் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி அக்ரிடேஷன் அதாவது தரத்துக்கான சான்றிதழ் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ஒரு பேசிஸ் வச்சு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ரேட்டிங்கில் வந்து இந்த தரத்தில் வந்து சிறந்த கல்லூரிகளுக்கு வந்து தன்னாட்சி அதிகாரம் அதாவது அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்க எலிஜிபிளானவங்க. இதில் இன்னொரு முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு மட்டும் ட்ரைனிங் நமக்கு கொடுக்க போகிறது இல்லைங்க, பேரண்ட்ஸ்க்கும் ட்ரைனிங் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பேசிக்கான லேர்னிங் ப்ரோக்ராம் இருக்கும், அந்த லேர்னிங் ப்ரோக்ராத்தில் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுவாங்க, அதாவது அவங்களே செல்ஃபாக வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் தங்களோட குழந்தைங்களை வந்து வீட்லேயே வச்சு டீச் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா 3-6 அந்த ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனில் டீச் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் நிறைய கோர்சஸ் வந்து எடுத்துக்கலாம், பேரலலாக கூட படிச்சுக்கலாம், நீங்கள் நினச்ச நேரம் ஒரு கோர்ஸை குவிட் பண்ணிக்கலாம் இல்லை நினச்ச நேரம் இன்னொரு கோர்ஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 4 இயர்ஸ் கோர்ஸில் வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கோர்ஸை குவிட் பண்ணிட்டான்னா அவன் ஸ்கோர் பண்ணியிருந்த கிரெடிட் மார்க் வந்து கிரெடிட்டை கன்வெர்ட் ஆகி அப்படியே இருக்கும். திருப்பி அவன் எப்போ அவனுக்கு தோணுதோ அப்போ வந்து அந்த ரிமைனிங் 1 இயரை படித்து அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனிமேல் கல்லூரிகளில் இருக்கிற மாதிரி எல்லா ஸ்கூல் சிஸ்டத்துலேயும் வந்து செமஸ்டர் பேஸ்டில் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதாவது வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுவாங்க. சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி நிறைய வந்து பரந்து மேய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஃபீல்டை வந்து படிக்கிறதுக்கு பதிலாக ஸோ அவங்க ஏதாவது ஒரு கோர் சப்ஜெக்டில் வந்து நல்ல நாலெட்ஜபிளாக படிக்கிற மாதிரி சிலபஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டான கோர்சஸ்க்கு தான் இனிமேல் சிலபஸில் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் கிராஜுவேஷன் கோர்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு இயரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டானா போதும் அவன் வந்து ஒரு பேசிக் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவான். இப்போ ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸில் வந்து அவன் 2 வருஷம் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரேடிங் சிஸ்டம் பேசிஸில் வந்து டிப்ளமோ முடித்ததுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும். சப்போஸ் அவங்க வந்து ஃபுல் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதனால் நடுவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆனால் கூட அவங்களோட அந்த எஜுகேஷன் வேஸ்ட் ஆகாது, எந்த இயரில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்களோ அதுக்கேற்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. இனிமே வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸோ அவங்களோட காலேஜஸ் இல்லை ஸ்கூல்ஸில் வந்து இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச்சை வந்து ஊக்குவிக்கிற வகையில் ரிசர்ச் லெபார்ட்ரிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2030 அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாவது இருக்கணும் அப்படிங்கிறது இந்த புதிய வரைவு திட்டத்தில் உள்ள ஒரு கோலாக இருக்குது. இதுவே 2040 வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே வந்து மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்போ இன்ஸ்டிடியூஷன் வந்து ஓடிஎல் அப்படின்னு சொல்லப்படுற ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் கூட அவங்க அக்ரிடேஷன் வாங்கி ரன் பண்ணிக்கலாம்.
ஸோ இனிமே வந்து நோ வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு அஃப்லியேட்டிங் யூனிவர்சிட்டி, அஃப்லியேட்டிங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, யூனிட்ரி யூனிவர்சிட்டி, டீம் டு பி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும், இதெல்லாமே ரீப்ளேஸ்டு பை யூனிவர்சிட்டி. ஸோ இதுதாங்க இந்த நியூ எஜுகேஷன் சிஸ்டம் 2020 சேலின் ஃபீச்சர்ஸ். ஸோ இதே மாதிரி இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை எதிர்க்கிறவங்க வந்து எதனால் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் சில ரீசன்ஸ் வச்சுருக்கிறாங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏன் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சில அடிப்படை காரணங்களை பார்ப்போம். அதாவது இதில் மும்மொழி திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே நம்ம இங்கிலீஷ் அப்புறம் நம்ம மதர் டங் வந்து படிச்சிட்ருக்குறோம், அது கூட வந்து அடிஷ்னலாக இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதனால் ஹிந்தியை வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி மாணவர்களுக்கு எதுலேயுமே யூஸ் பண்ணாத சமஸ்கிருதத்தையும் வந்து திணிக்கிற மாதிரி இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி இருக்குது அப்படின்னும் எஜுகேட்டர்ஸ் வந்து திங்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் மாநில அளவிலேயே நடைபெற்ற தேர்வுகள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பிரைமரி எஜுகேஷன்லேருந்து ஹைஸ்கூல் வரைக்கும் தேசிய அளவிலே இருக்குது. இது வந்து தேவையில்லாத குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர்ட்ஸ் சயின்ஸ் அது கூடவே வந்து தொழிற்கல்வி அப்படிங்கிற பேசிஸில் வந்து அவங்கவுங்க மூதாதையர்கள் பண்ணின குலத்தொழில்களை வந்து திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம், ஜேஇஇ எக்ஸாம் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து செலக்ட் ஆகாமல் ரொம்பவே திணறிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முதலான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்க்கு கூட நுழைவுத் தேர்வு அதாவது என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இதில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக். அதே மாதிரி கல்லூரிகளுக்கு வந்து ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் அவங்க வாங்குகிற ரேங்குக்கு தகுந்தபடி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், அது மட்டும் இல்லாமல் நிதியுதவி ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற இது கல்லூரிகள் வந்து இதில் அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது, அதனால் அவங்களுக்கு ஃபண்டிங் எதுவுமே கிடைக்காம புறக்கணிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கம்பல்சரியாக 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு காலேஜ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் மீடியமான லெவலில் இருக்கிற காலேஜஸ், குறிப்பாக பின்தங்கிய நிலையில் பின்தங்கிய மாவட்டங்களில் இருக்கிற காலேஜ், கிராமப்புறங்களில் இருக்கிற காலேஜ் எல்லாம் அறவே ஒழிக்கப்பட்டுரும். அதே மாதிரி சில நீண்டகாலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களோட சமுதாயத்துக்காக நடத்துகிற கல்லூரிகள் அதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ் இருக்கும்போது மூடிகிற நிலைமைக்கு தள்ளப்படும். ஏற்கனவே நம்ம யூஜிசி, ஏஐசிடி இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரே ஒரு குழுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னும் கல்வியாளர்கள் வந்து சந்தேகிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை, ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இதனால் மாநில அரசோட அதிகாரம் வந்து பறிக்கப்படுறதாகவும் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து வைஸ் சான்சலரை வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து நியமிக்கிறதுனால எகெயின் மாநில அரசோட உரிமை வந்து டோட்டலாகவே இங்கே பாதிக்கப்படுது. ஸோ இதில் சென்ட்ரலில் இருந்து வைஸ் சான்சலர்ஸ் வரும்போது மற்ற பணியிடங்களுக்கும் டீச்சிங் போஸ்டிங்க்கும் அவங்களுக்கு ஃபேவரானவங்களே வந்து போஸ்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. இதே மாதிரி இந்தியா முழுவதுமே வந்து ஒரே சிலபஸ் இருக்கிறதுனால எகெயின் அந்த ஆரிய பாடத்திட்டத்தை வந்து கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. ஆரிய வரலாறு, நாகரீகம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தென்னிந்திய வரலாறை வந்து முற்றிலும் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னும் இங்கே உள்ள கல்வியாளர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பாரம்பரிய கல்வி அறிமுகம் அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து ஒரு கல்வி திணிப்பை வந்து இங்கே கொண்டு வர்ற மாதிரியும் அவங்க பிளான் பண்ணுறதா கல்வியாளர்கள் நினைக்கிறார்கள். இன்றைக்கு காலகட்டத்தில் அட்வான்ஸ்டாக இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட், ஹார்வர்டு யூனிவர்சிட்டியை வந்து சாம்பிளாக எடுத்துக்காமல் அழிந்து போன நாளந்தா, தட்சசீலா போன்ற பல்கலைக்கழகங்களை வந்து முன்மாதிரியாக கொண்டு வர்றது எந்த அளவுக்கு பயன் தரும்னு இவங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வழங்கப்பட்டுட்டு இருக்கிற மதிய உணவானது நிறுத்தப்பட்டு இனிமேல் 5வது வகுப்பு வர மட்டுமே வந்து மதிய உணவு திட்டம் இருக்கும்னு இந்த புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் இல்லாமல் அவங்களோட தகுதி அடிப்படையில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதனால் சில மூத்த ஆசிரியர்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காமல் போக சான்சஸ் இருக்குது.
இது மட்டும் இல்லைங்க, தன்னார்வ தொண்டர்கள் அப்படிங்கிற பேரில் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தொடர்பு இல்லாத பிறர் வந்து தேவையில்லாமல் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் என்ட்ராகி ஸோ அந்த வகுப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உண்டான அறிகுறியும் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்குது. இன்னும் ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் நடக்கிற கேம்ப் எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் பேரண்ட்ஸ்க்கும் சிலபஸ் இருக்கிறதுனால படிக்காத பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே இதில் சஃபர் ஆவாங்க. அதே மாதிரி உமன்ஸ் எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது பற்றி இதில் எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவை சேர்ந்த கல்வியாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி 2020 வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்